राम राम जय जय शंकर हर हर शंकर श्री गुरुभ्यो नमः। இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஸ்லோகத்தில் பகவான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அங்கங்கள்லாம் எப்படி உபயோகப்படுத்தணும்னு சொல்கிறார். இந்த ஆச்சாரியார் சொல்லியிருக்கிறதையே தான் முகுந்த மாலையிலையும் ஒரு குலசேகர் ஆழ்வார் நினைக்கிறேன் அவர் சொல்லியிருக்கார். இது ஒரு தமிழில் கூட ஒரு பாட்டு உண்டு, கருவிழிகள் நின் வதனம் கண்டென்றும் கழித்திருக்க, இருசபியும் நின் புகழை இனிமையுடன் கேட்டிருக்க, பெருமை பெரு நின்புகழை பேச்சியே என் நாவிற்க, திருவடியில் சிரமென்றும் தாழ்ந்தேதான் பணிந்திருக்க, மலர் தொடுத்து மகிழ்வோடு மாலையாக தரம் சூட்ட, நலமளிக்கும் ஆலயத்தே நடந்தே என் கால் செல்ல, உலகினிலே உன்னதடியார் உறவினையான் பெற்றிருக்க, ஞானம் இதில் எனது உணவே உனக்கு நல்லமுதும் தானாக அப்படின்னு சொல்லிட்டு, ஆசிக்கூறி நீ தன் அருகினிலே அமர்ந்திருக்க, தாசனாக நானும் தன் தாள்களையே பணிந்திருக்க, நாசி உந்தன் பதமலரை நுகர்மடுள் அடைந்திருக்க, மாசிராத வரம் தருவாய் மால் மருகன் மருகோனே, மாலவன் தன் மருகோனே அப்படின்னு ஒரு கவி பாடியிருக்கார். இதே அர்த்தத்தில் ஆச்சாரியால் இதில் என்ன சொல்கிறாருன்னா, கண்ணுக்கெதிர சுப்பிரமணிய சுவாமி ஏ கடவுளே உன்னோட மங்கள விக்கிரகம் தெரியணும், உன்னோட ரூபம் தெரியணும், காதுகளில் எப்பவும் ஸ்கந்த புராணமே கேட்டுகிட்டே இருக்கணும், என்னோட வாயானது எப்பவும் ஒரு பவித்திரமான உன்னுடைய சரித்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கணும், சதா சொல்லிகிட்டு இருக்கணும், என்னோட கரங்கள்லாம் எப்போதும் வந்து உனக்கு சேவை பண்ணணும், என்னோடய உடம்பு இருக்கே உனக்கு தாசனாக வந்து எப்போ பார்த்தாலும் உன் சேவையிலேயே ஈடுபட்டு இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு என்னுடைய நான் செய்யக்கூடிய ஒரு ஒரு செயல்களும் எல்லா சேஷ்டைகளும் எல்லாமே அது எப்பவும் வந்து உனக்கு சார்ந்ததாகவே இருக்கணும், என்னுடைய எல்லா சேஷ்டைகளும் அபிநயங்களும் நான் பண்ணுறது எல்லாமே உனக்கு உன்னை சார்ந்ததாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். மெல்லெழும் நடைவுந்தன் மணிக்கோயில் வளமாக உதற்பாண்டு, நீலமையில் மனமாக நினைவெல்லாம் துதியாக, கோலமடு கண்ணீரே கோதில் தெரு மஞ்சனமாய், மெல்லெழும் நடைவுந்தன் மணிக்கோயில் வளமாக அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பாடியிருக்கார். இப்படி எல்லாருமே வந்து பகவானை வந்து நமக்கு ஒரு ஒரு அவயவங்களும் பகவான் ஏன் கொடுத்துருக்கான், நல்லபடியாக வச்சுருக்கான்னா, கை அவனுக்கு சேவை பண்ணணும், கண்கள் அவனையே பார்த்து ரசிக்கணும், மனசு எப்பவுமே அவனை சிந்தனை பண்ணணும், கால்கள் அவனுடைய திருக்கோயிலுக்கு போய் அந்த கோயிலில் பகவானை நம்ம தரிசிக்கிறதுக்கு வழி பண்ணணும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஒரு அங்கங்களும் வந்து பகவானுக்கு சேவை பண்ணுறதுக்கு இருக்கணும், நம்முடைய திருவாயானது அவனுடைய திருப்புகழை சொல்லும்படியாக இருக்கணும் அப்படின்னு தான். இப்போது நம்ம எத்தனையும் நன்னாக கொடுத்துருக்கார், இன்றைக்கி ஒன்று ஒன்றையும் நம்ம ஒரு ஒரு அங்கங்களுக்கு நம்ம வந்து வைத்தியர்கிட்ட போய் அதுக்கு வைத்தியம் படிக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 கோடி ரூபாய்க்கு மேலே செலவாகும். அப்படி நம்மளை வந்து ஒரு பிறவியிலேயே ஒரு கோட்டீஸ்வரனாக பகவான் படைச்சிருக்கார். அது படைக்கும்போது என்ன இருந்ததோ அதை நம்ம அதுக்கப்புறம் எதுவும் இந்த ரெனியூ பண்ணவோ ரீஇன்ஸ்டேட் பண்ணவோ நம்ம எதுவுமே பண்ணல. இப்போ இன்றைக்கி நிறைய வந்திருக்க மெடிக்கல்தெல்லாம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறா, ஹார்ட்டே வேறு மாற்றி வைக்கிறா, என்னென்னவோ பண்ணுறா, ஆனால் கூட ஒரிஜினலாக மாதிரி அது ஆகாது. சில பேருக்கு ஒத்துக்கிறது, சில பேருக்கு ஒத்துக்கல இல்லையா, ஆனால் இன்றைக்கி அத்தனை ஒரு ஒரு பாட்டுக்கும் எவ்வளவு விலை வச்சுருக்கா இல்லையா, அப்படி ஒரு கோட்டீஸ்வரனாக படிச்சிருக்கிற அந்த பகவானுக்கு நம்ம எப்படி நன்றி சொல்லணும்னா, நம்முடைய ஒரு ஒரு அங்கங்களும் அவனுக்கு சேவை செய்யறதுக்காகவே நம்ம ஈடுபடுத்த வேண்டும். அப்படி பண்ணலைன்னா பகவான் என்ன பண்ணுவான்னா, இவனுக்கு இத்தனையும் கொடுத்து எத்தனையோ பல கோடி ஜென்மங்களுக்கு அப்புறம் ஒரு மனுஷ ஜென்மம் கிடச்சிருக்கு, அந்த மனுஷ ஜென்மத்திலையும் கூனாக இல்லாத, குருடாக இல்லாத, முடமாக இல்லாத, நம்மளை இப்படி அழகாக படைத்த பகவானுக்காக நம்ம சேவை பண்ணாத போனால் அடுத்த பிறவியில் என்ன பண்ணுவானான்னா, எந்தெந்த அங்கங்கள்லாம் தன்பால் ஈடுபடாது இருந்ததோ அந்த அங்கங்கள்லாம் செயல்படாத பண்ணிவிடுவான் அப்படின்னு சொல்லி ஒரு கவியை சொல்கிறார். அது இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆச்சாரியார் தான் சொல்கிறாங்களே பார்க்கலாமா, திருஷி ஸ்கந்தமூர்த்தி, அந்த கந்தனுடைய அழகான திருவடிவத்தை மங்கள விக்கிரகத்தை திருஷி பார்க்கணும், கண்கள்லாம் பார்க்கணும், ஸ்கந்த கீர்த்தி சுதவ் சுதவ், என்னுடைய காதுகள்லாம் அந்த கந்தனுடைய பெருமையை கேட்கணும்,
முகேமே பவித்திரம் சதா தச்சரித்திரம். சதா எப்பொழுதும் தச்சரித்திரம், அவனுடைய சரித்திரத்தை, அவனுடைய கதையை, கந்த புராணத்தை, புனிதமான பவித்திரமான அந்த புராணத்தை மே முகே. முகேன்னா சம்ஸ்கிருதத்தில் வாயின்னு அர்த்தம். என்னுடைய வாயானது அவனுடைய பெருமைகளை பேசணும், அவனுடைய புராணங்களை பாடணும். கரே தஸ்ய கிருத்யம், அவனுக்கு தொண்டு செய்வதற்காகவே என்னுடைய கரங்கள் ஈடுபட்டு இருக்கணும். வப்புகு தஸ்ய பிரித்தம், என்னுடைய உடம்பு இருக்கு இல்லையா, அவனுக்கு பிரித்தியம், அவனுக்கு சேவை செய்யறதுக்கு, அவனுடைய சேவகனாகவே என்னுடைய உடலானது எப்போது இருக்கணும். குகே சந்தூலினா, குகனிடத்திலேயே ஈடுபட்டதாக இருக்கணும். எது மமாசேஷபாவ, என்னுடைய ஒரு ஒரு சேஷ்டைகளும், என்னுடைய ஒரு ஒரு அங்கங்கள் பண்ணக்கூடிய அபிநயங்களும் அத்தனையும் வந்து அந்த ஸ்கந்த பெருமானுடைய பெருமைக்காகவும், அந்த ஸ்கந்த பெருமானுடைய சேவைக்காகவும் எப்போதும் ஈடுபட்டு இருக்கணுங்கிறார். இதை அபிராமி பெற்று எப்படி சொல்கிறார் தெரியுமோ, நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னைந்தார். நான் நின்றாலும் சரி, இருந்தாலும் சரி, படுத்துட்டாலும் சரி, நடந்தாலும் சரி, எப்போதும் நான் உன்னதான் நினைக்கிறேன். என்றும் வணங்குவது உன் மலத்தால், என்றைக்கும் நான் வணங்குறது எதுன்னு உன்னுடைய திருவடி தாமரை தான் அப்படின்னு அங்கே சொல்கிறார். இன்னொரு ஸ்லோகத்தை என்ன சொல்கிறார் பாட்டில், என்னக்க கண்ணியது உன் புகழ், கற்பது உன் நாமம், கசிந்து பக்தி பண்ணியது உன்னிரு பாதாம்பயத்தில், பகலிரவாய் நண்ணியது உன்னை நயந்தோர் அவையத்து. இதெல்லாம் என்ன தெரியுமோ, நான் முன் செய்த புண்ணியம் என்ன அப்படின்னு கேட்குறார். அவர் கண்ணியது உன் புகழ், உன்னோட புகழை தான் நான் பாடியிருக்கேன், உன் நாமத்தை தான் நான் படித்து அப்போவும் சொல்லிகிட்டுருக்கேன், உன்னுடைய ரெண்டு பாதத்தில் தான் நான் சதாசிவ காலம் பக்தி பண்ணுறேன், ரா பகர உன்னுடைய அடியார்களோட கூட்டத்தில் தான் நான் இன்றைக்கி இருந்துட்டுருக்கேன், இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணமாக நான் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அம்பாளை பார்த்து கேட்குறார். அந்த அதில் வந்து எல்லாரும் கவிகள் எல்லாரும் சரி, மகான்கள் எல்லாரும் சரி ஒரே மாதிரி சொல்கிறா பார்த்தேடா, நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவதுன் மலத்தால், கண்ணியதுன் புகழ் கற்பதுன் நாமம், கசிந்து பக்தி பண்ணியதுன்னிரு பாதாம்புயத்தில், பகலிரவாய் நன்னியதுன்னை நயந்தோரவையத்து, நான் முன் செய்த புண்ணியம் ஏது அப்படின்னு அம்பாளை பார்த்து கேட்குறேன். நான் என்ன புண்ணியம் பண்ணேம்மா, இப்படி உன்னையே நினச்சி உன்னையே பாடி உன்னோட பக்தர்கள் கூட்டத்திலே இருந்து பகல் இரவாக உனக்கே தொண்டு செய்யறதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணேங்கிறார். இது மாதிரி நாமளும் கேட்குற மாதிரி நம்முடைய அவயவங்களை எல்லாம் அந்த பகவானுடைய சேவைக்காகவே நம்ம ஈடுபடுத்தணும்னு சொன்னால் நமக்கு அவனுடைய கருணை என்றென்றும் வற்றாது அருள்மழையாக பொழியும் சொல்லி, ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருப்யோ நமஹ, ராம் ராம்.